வணக்கம் மக்களே, நான் உங்கள் கிராமம் சுற்றும் ஒருவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிராமம் என்னென்னா முத்துப்பட்டி கிராமங்க. இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா நம்ம மதுரை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க. இந்த ரோடு வந்து தேனியும் மதுரையும் கனெக்ட் பண்ணுற ஒரு மெயின் ரோடுங்க. வாங்க ஊருக்குள்ளே போகலாம். ஊருக்குள்ளே என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குன்றத கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து இந்த ஊரை அணுக வேண்டிய ஒரு பிரதான ரோடு. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு மெயின் பிரச்சனையாகவே இருக்குது. ஏன்னா மழை காலத்தில் இங்கே வந்து ரொம்ப தண்ணி அடைஞ்சிருது, வண்டிவாசிகள் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கா. வாங்க அடுத்தடுத்த சில விஷயங்களை நான் கேட்டிருக்கேன் சொல்கிறேன். மக்களை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதா இந்த ஊரோட ஒரு கிரவுண்டு, யூனிவர்சிட்டி கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கிரவுண்டில் முக்கியமான மேட்ச்சுகள்லாம் நடக்குது. அது போக இந்த ஊர் மக்களும் பசங்களும் நல்லா விளாட்றாங்க, நிறைய இடங்களுக்கு போகிறாங்க, நிறைய இடங்களில் கப் அடிச்சிருக்காங்க. வாங்க அதையும் நான் கேட்டு தெரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு. அந்த விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து வருது பாருங்கள். மக்களே, இந்த ஊரை பற்றி சில விஷயங்கள் நான் கேட்டு தெரிஞ்சிருக்கேன், அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. முதல் விஷயமாக வந்து இங்கே வந்து பஸ் வசதிங்க. பஸ் வசதி வந்து இங்கே கிடையாதுங்க. இவங்க வந்து ஒரு கிலோமீட்டர் ஊர்லேருந்து உள்ளே நடந்து அந்த நான் காட்டினேல அந்த பிரிட்ஜு அண்டர் கிரவுண்ட் அங்கேருந்து நடந்து வந்து தான் இங்கே மெயினில் பஸ் ஏறணுங்க. அது வரைக்கும் பஸ்ஸு வந்து ஊருக்குள்ளெல்லாம் வர மாதிரி இருக்கிறது ரேருங்க. அதனால் பஸ் வசதி வந்து கொஞ்சம் கம்மி தாங்க இந்த ஊருக்கு. இவங்க வந்து ஓன் வெஹிக்கிளை யூஸ் பண்ணிக்கிறாங்க, இல்லை ஷேர் ஆட்டோ மூலியமாக ஒரு ஒரு இடத்துக்கும் போயிட்டு வந்துக்கிறாங்க. பஸ்ஸுன்றது வந்து இந்த முத்துப்பட்டிக்கு அவ்வளோவா கிடையாதுங்க. ரெண்டாவது வந்து தண்ணி வசதி வந்து ஓரளவு செழிப்பாகவே இருக்காங்க. நான் நிறைய இடங்களில் பார்த்தேன், தண்ணி குழாயில் எப்போ பார்த்தாலும் தண்ணி வந்துட்டு இருந்தது. நல்லா செழிப்பாக தான் இருக்காங்க. டைமிங்க்கு தண்ணி வரும் போல், அதனால் தண்ணி வந்து இங்கே பிரச்சனை கிடையாது, நல்லா தான் ஓடிட்டுருக்கு. ஓரளவு மக்கள் வந்து அவங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை செலவு பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுபோக குளம், ஏரி, கம்மாய் அப்படி எதுவும் இங்கே நான் பார்க்கல. ஒரு குளம் வேணால் இருக்குது, அந்த குளத்தை யூஸ் பண்ணி எந்த ஒரு விவசாயம் நடக்கிறதா எனக்கு தெரில. ஆனால் இங்கே வந்து விவசாயமாக வந்து பூச்செடிகள் போட்டிருக்காங்க, பூச்செடிகள் போட்டு பூ எடுத்துகிட்ருக்காங்க. அதனால் இங்கே வந்து பிரதான விவசாயம் வந்து பூச்செடிகளாக தான் எங்கே பார்த்தாலும் தெரிஞ்சது. அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஊரில் ரோடு வசதி ரொம்ப மோசமாக இருக்குங்க. ஏன்னா நான் போகையிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த இடம்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது. அதேமாரி ரோடு உள்ளேலாம் போகையில் ரொம்ப மோசமாக இருந்தது. அதனால் ரோடு வசதியெலாம் கொஞ்சம் மோசமாக தாங்க இருக்குது. அதேமாரி போலீஸ் ஸ்டேஷன் வந்து இங்கே கிடையாதுங்க. இவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகணுன்னா நாகமலை புதுக்கோட்டை தான் இவங்க அணுகணும். அங்கே போய் தான் போலீஸ் ஸ்டேஷனில் தேவையான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும். அது போக எந்த ஒரு பிரச்சனைகள்னாலும் அங்கே தான் போயிட்டு வரணும். ரோந்து வந்து அப்பப்போ வந்து போகிறதாகவும் சொன்னாங்க, நான் கேள்விப்பட்டேன். இந்த ஊரில் ரேஷன் கடை பற்றி சொல்லணும்னா ரேஷன் கடையில் வந்து போதுமான அளவு பொருட்கள் கிடச்சிட்டு தான் இருக்குது. ரேஷன் கடை பக்கத்துலேயே இருக்குது, அங்கே போய் இவங்க மக்கள் வாங்குற மாரி கொடுத்துருக்காங்க. அதனால் ரேஷன் பொருட்களுக்கு எந்த ஒரு தட்டுப்பாடும் கிடையாது. மூணு ஏரியாவுக்கும் ஒரே ரேஷன் கடை மாரி கேள்விப்பட்டேன். அதனால் ரேஷன் கடைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, மக்கள் வந்து பொருட்கள் வாங்கிட்டு தான் இருக்காங்க, அது ஒரு பிரச்சனையே கிடையாது. இங்கே ஸ்கூலு காலேஜுன்னு நம்ம பார்த்தோன்னா ஸ்கூல் வந்து இங்கே அஞ்சாவது வரைக்கும் இருக்குங்க. அதுக்கு மேலே இவங்க படிக்கணும்னா இவங்க நாகமலை புதுக்கோட்டை போகணும், தெம்பளஞ்சி போகணும், வடபளஞ்சி போகணும், இங்கே மாரி போய் தான் மக்கள் வந்து படிக்கணும். அதுபோக காலேஜ் போகணுன்னா இங்கே பக்கத்துலேயே காலேஜ் இருக்குது, 4 கிலோமீட்டரில் காலேஜ் இருக்குது, அவங்கள சுற்றியே காலேஜ் இருக்குது. காலேஜுக்கு வந்து பிரச்சனை கிடையாது, இவங்க படிக்க போகிறதுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இவங்க படிக்க போகிற டைமில் அந்த தேவையான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அவ்வளோவா கிடையாது. இவங்களோட ஓன் வெஹிக்கிளை பயன்படுத்தி தான் இவங்க வந்து ஒவ்வொரு ஸ்கூல் போகிறதா இருந்தாலும் சரி, அது போக காலேஜ் போகிறதா இருந்தாலும் சரி, இந்தமாரி விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அதனால் இது ஒரு குறையாக தாங்க இருக்குது இந்த ஊரில். அந்த டைமிங்கு பஸ் இல்லை, அதனால் நம்ம இஷ்டம் நம்ம ஓன் வெஹிக்கிளை பயன்படுத்தி நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போய் மெயினில் வேணால் பஸ் ஏறலாம், இல்லை ஓன் வெஹிக்கிளை பயன்படுத்தி நம்மளாக போகிறதா இருந்தால் போய்க்கலாம். இந்தமாரி தாங்க இருக்குது. இங்கே 100% காலேஜ் போகிறாங்க அப்படின்னா 100% சொல்ல முடியாதுங்க, ஒரு 90% வந்து பசங்க வந்து காலேஜு ஸ்கூலு போயிட்டு தான் இருக்காங்க. அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. மக்கள் எல்லாமே தன்னோட பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு காலேஜுக்கு அனுப்பிச்சிட்டு தான் இருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும். அதனால் இங்கே வந்து அந்த ஒரு பிரச்சனை கிடையாதுங்க. அதுபோக இந்த ஊரில் வந்து ஆஸ்பத்திரி வசதின்னு சொல்லும்போது ஹாஸ்பிட்டல் கிடையாது. நம்ம பக்கத்தில் தான் போகணும், குவார்ட்டர்ஸ்னு ஒன்று இருக்கும். அங்கே ஒரு எமர்ஜென்சி, ரொம்ப எமர்ஜென்சினா தான் அங்கே அட்மிட் பண்ணுவாங்க. அதுபோக நம்மளுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள்னால் நம்ம வந்து மெயினில் தாங்க போகணும். அங்கேருந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வெளியில் வந்து
நம்ம நாகமலை புதுக்கோட்டை அந்த சிட்டிக்குள்ளே வந்துட்டோம்னா அங்கே போய் மக்கள் வந்து அவங்களோட பிரச்சனைகளை தீர்த்துக்கிறாங்க. அதனால் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி இங்கே கிடையாது. ஆஸ்பத்திரி வந்து நடமாடும் மருத்துவமனை அப்பப்போ வந்து போகிறதாகவும் நான் கேள்விப்பட்டேங்க. அதேமாரி இந்த ஊரில் பிரதான கோயில்கள் என்னென்னா விநாயகர் கோயில் இருக்குது, மந்தையம்மன் கோயில் இருக்குது, இந்தமாரி கோயில்கள்லாம் இருக்குது. இந்த கோயில்களில் திருவிழா வைகாசி மாதம், புரட்டாசி மாதம், சித்திரை திருவிழா இந்தமாரி டைமுங்களில் ரொம்ப கொண்டாடுறாங்க. அது போக பங்குனி மாதம், அதேமாரி இங்கே சிவராத்திரி இந்தமாரி இடங்கள், இந்தமாரி நேரங்கள்லாம் திருவிழா வந்து நல்லா இருக்கு. அதனால் இங்கே வந்து திருவிழாவுக்கு ஒரு பஞ்சம் கிடையாது. அதேமாரி இந்த ஊரில் ஒரு முக்கியமான விஷயம் நடக்குங்க, ஸ்போர்ட்ஸு. இங்கே வந்து கிரிக்கெட்டுங்க, கிரிக்கெட்டுக்கு ஃபேமஸான ஊருங்க இந்த ஊர். இங்கே ஒரு டீம் இருக்காங்க, இந்த டீம் வந்து நல்லா செம்மையாக விளையாடுவாங்க, நல்லா நிறைய டோர்னமெண்ட்டு போய் கப் அடிச்சிருக்காங்க. அதெல்லாம் நம்ம சொல்ல விரும்புகிறேன். எஸ்எம்சிசின்னு சொல்லுவாங்க அந்த எஸ்எம்சிசி டீம் பேருங்க அது. அந்த டீம் வந்து நிறைய டோர்னமெண்ட்டு, நான் காட்டின கிரவுண்ட் இருக்குல்ல அங்கே தான் அவங்க டோர்னமெண்ட் நிறைய ஆடுவாங்க, வெளியில் போய் ஆடுவாங்க. நல்லா எங்களுக்கு தெரிஞ்ச அளவு நல்லா ஓரளவு நேமான டீமுங்க இது. அதனால் இந்த டீமையும் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த டீமுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளையும் செய்யுங்க, உங்களோட ஆதரவுகளும் கொடுங்க. ஏன்னா இவங்க வளர்ந்து வரவங்க, இவங்களுக்கு கீழே நிறைய பேர் இருக்காங்க, அவங்களையும் வளர்க்கணும்னா அவங்களுக்கு தேவையான போதுமான அளவு அவங்களுக்கு நிதி உதவி தேவைப்படும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவு இதை பார்க்குறவங்க அவங்களுக்கு கண்டிப்பாக இந்தமாரி ஹெல்ப் பண்ணுங்கள். அதேமாரி இந்த ஊரில் முக்கியமான தேவைகள் என்னென்னா அந்த ரோடு வசதிங்க, அது ரொம்ப மோசமாக இருக்குங்க. அதேமாரி ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி அது மோசங்க. அது போக இங்கே ஊரில் வந்துட்டு தண்ணியை வந்து ஓரளவு சேமித்து வைக்கிறதுக்கு உண்டான இடமே கிடையாதுங்க, குளம் மட்டும்தாங்க இருக்குது. அதையும் ரொம்ப பாலடைஞ்சு தான் கிடக்கு. அதையும் நம்ம ஓரளவு சேமித்து வைக்க தெரிஞ்சிச்சுன்னா இவங்க அதை யூஸ் பண்ணி விவசாயங்கள் நிறையா பண்ணலாம். அந்தமாரி என்னோடய கருத்து. மற்றபடிக்கு இங்கே வந்து முக்கியமான தேவைன்னா அந்த ரோடு வசதி, ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி, இந்த இதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. அந்த பிரிட்ஜு வந்து மழை காலத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கீழே போகும்போது, அந்த பாலத்தை கீழே போகும்போது மழை காலத்தில் தண்ணிகள் ரொம்ப நின்றுக்கிறது, அந்த வயசானவங்க ரோட்டை கடக்க முடியல, அது போக அந்த பிரிட்ஜை கடக்க முடியல தண்ணி காலத்தில், அது போக பெண்கள்லாம் ஏற்றிட்டு வண்டியில் ஏற்றிட்டு போகும்போது அப்பப்போ என்ன ஆகும்னு வேறு தெரில. இதை தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கொண்டு போங்க, இதுக்கு என்ன சொல்யூஷன் செய்யலான்னு நம்ம கமெண்டில் சொல்லுங்கள்.